அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, தனுசு ராசி அன்பர்களே, பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு அற்புதமான வருஷமா உங்களுக்கு அமையுது. பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல தனுசு ராசிக்கு இந்த வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு அமோகமான வருஷமா மாறுது. ஏன் மாறுது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, தனுசு ராசியை பொறுத்தவரையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ந்து பலவிதமான கஷ்டங்களையும், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, பணங்காசுகள் சம்பந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வட்டி கட்டக்கூடியது, சில பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது, சில பேர் உங்களை வந்து மிரட்டுறது, மற்றவங்க உங்களை அதிகாரம் பண்ணுறது,
இப்படி இல்லை நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாம இருக்கிறது, உங்களுக்கே தெரியும் நம்ம செய்த தப்பு, ஆனாலும் வேற வழி இல்லை, நம்ம தப்பிச்சுதான் ஆகணும், அந்த மாதிரிலாம் சில கட்டாயங்களில் இருப்பது, காலத்தின் கட்டாயத்தில் இருப்பது, கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது, இப்படி ஒரு ஒரு தனுசு ராசி நண்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து வருவது உண்மை. ஸ்பெசிபிக்கா தனுசு ராசிக்கு ஏன் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லலாம், ஏழரை சனியில கடைசி பாகத்துல நீங்க இருந்து வருகிறீர்கள் தனுசு ராசி என்பர்களே. அதுவும் உங்க ராசிக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடிய பண வரவு குறிக்கக்கூடிய இடத்தில் அந்த சனி பகவான் மந்த காரகன் அமர்ந்திருக்கிறார். அப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்க, ஒரு தொழில் எடுத்து பண்றீங்க, அதுல உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசு, நியாயமா வர வேண்டிய பில் பேமெண்ட் பெண்டிங் தான் வரும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து பண்றீங்கன்னாக்கா அந்த 10 லட்ச ரூபாயில ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க, இல்ல 6 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க, 4 லட்ச ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுப்பாங்க. அது வரத்துக்குள்ள உங்களுக்கு கடன் சுமைகள் ஏறிவிடும், அப்ப ப்ராஃபிட்ங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அந்த தாமதத்துக்கு காரணம் இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான். அப்ப இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் அங்கத்தான சாமி இருப்பாரு, அப்ப எங்களுக்கு திரும்பவும் இந்த 2022 இப்படித்தான் இருக்குமான கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நல்லது நடக்க போகுது. நான் சொன்ன பதிவின் தொடக்கத்தில் சொன்ன போல 4 விதமான கிரகங்கள் இந்த வருஷத்துல 2 பெயர்ச்சிகள் நடக்குது. இந்த 2 பெயர்ச்சியில முக்கியமான பெயர்ச்சிகள் ராகு கேது பெயர்ச்சி. ஜனவரி பிப்ரவரி இந்த 2 வருஷம் தான் தனுசு ராசி அன்பர்களே. மார்ச் மாதம் 2ஆம் தேதி எல்லாம் உள்ள அந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானமாக விளங்கக்கூடிய மேஷத்திற்கு வந்து விடுகிறார். மேஷத்துக்கு வரக்கூடிய அந்த ராகு உங்க ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் குருவை தொடுகிறார். அதே போல ராசிக்கு 12ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய துலாம் ராசிக்கு சென்று உங்க ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குருவை தொடுகிறார். அப்போ ஒரு பக்கம் குரு பகவான் கேதுவையும் ராகு பகவான் குருவையும் டச் பண்றார், சேர்க்கை ஏற்படுகிறது, திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் தொடர்பு ஏற்படுகின்ற காலத்திலே பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பாரேயானால் அவர் பலவிதமான வாய்ப்புகளை வாரி வழங்குவார். பெரிய பெரிய தொடர்புகள் ஏற்படுது, அரசியலா ஒரு பெரிய போஸ்டிங், ஒரு மினிஸ்டர் ஒரு சைரன் வச்ச கார்ல போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஒரு 10 உங்களோட எப்பயும் ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். நீங்க ஒரு முதலாளியா இருந்தா கூட ஒரு 10 செக்ரட்டரி கூட வர மாதிரி ஏற்படுத்துவார், சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஒரு பெருமை, ஒரு அந்த கௌரவம், இது இல்லாதும் ஆட்டோமேட்டிக்கா பதவி, பட்டம், அந்தஸ்து, இது எல்லாமே அந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கொடுப்பார். அதே போல ராகு குருவை போய் டச் பண்ணும்போது உங்க ராசிநாதனை தொடுகின்ற பொழுது நிச்சயமா பண வரவுகள் அதிகரிக்கும். 2ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அந்த தொந்தரவுகள் குறையும், 7.5 சனியுடைய பிரச்சனைகள் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க அவங்கள்ட்ட இருந்து நீங்க காசு கொடுக்கறத விட்டுட்டு போயிட்டு அவங்கள்ட்ட இருந்து நீங்க ஏதாவது காசு வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும், கொடுத்த பணம் திரும்பும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலை பொறுத்தவரையில், சினிமா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். ஆனா இந்த அரசியல், சினிமா மற்றும் தொழில் ஸ்தானங்கள், கம்பெனி, ஃபேக்டரி, பெரிய பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல அந்த லேண்ட் பிசினஸ், அந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், இந்த லேண்ட் எல்லாம் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும், லேண்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பில்டர்ஸுடைய பிசினஸ் நல்லபடியா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா அதுக்கு அந்த தொழில் அந்த எதிரிகளை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற வகையிலே அதுக்குரிய பரிகாரங்கள், பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஒரு சண்டி ஹோமம் பண்றது, அது உங்க ஜாதகத்தை பார்க்கணும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன, சண்டி ஹோமமா, ருத்ர ஹோமமா, பிரத்திங்கர வழிபாடா, பைரவர் வழிபாடா, சிவபெருமான் வழிபாடா, அது உங்க ஜாதகத்தை பார்க்கணும். பொதுவா நாம பார்த்து இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்களுக்கான ஸ்பெசிபிக்கான துல்லியமான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது தான்
நீங்கள் வின் பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்குது, எந்த கிரகம் தடையாக இருக்குது, அதை தடையை எப்படி விளக்குவது, அதுக்கு என்ன பரிகாரங்கள் என்பதை தெரிந்து செய்வீர்களே. ஆனால் இந்த 2022 ஆண்டு உங்களுடைய ஆண்டாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியராக அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல் ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்தில் ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து, எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.